हेलो फ्रेंड्स वेलकम टू ईस्ट ट्रेंड इंद वीडियो सूपरा इंद स्कर्ट एपड़ी मिशन इलाम मेक पन्नलाम अप्पडिंगरद पाक्कलाम वेलकम टू ईस्ट ट्रेंड लाइक शेयर सब्सक्राइब हिट द बेल बटन இந்த மாதிரி ஹேர் பேண்ட் முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் தலையில் மாட்டி விடுவோம்ல அந்த ஹேர் பேண்டு தான். இது வந்து நல்லா எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி நல்லா அகலமாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கர்ட் என்ன கலரில் மேக் பண்ண போகிறோமோ அதுக்கு தக்கனா நீங்கள் பேண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா துணி வந்து நான் இன்றைக்கி 3 மீட்டர் வாங்கியிருக்கேன். 4 வயசு பொண்ணுக்கு இது கரெக்டாக வருது. நெட் கிளாத்தில் 3 மீட்டர் வாங்கிக்கோங்க. நம்ம ஓரமெல்லாம் அடிக்காததுனால நெட் கிளாத் வந்து நல்லா சூட் ஆகுது இந்த ஸ்கர்ட்டுக்கு. அதுக்கப்புறமா நீல வாக்கில் இந்த துணியை 2 மடித்து போட்டுக்கோங்க. இப்போ துணி வந்து 2 இருக்குது. இதை மறுபடியும் மேலே இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து உயரம் மார்க் பண்ண போகிறோம். குழந்தையோட ஹிப்பில் இருந்து முட்டு வரைக்கும் அளந்து வச்சுக்கோங்க. அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் தைக்க போகிற ஸ்கர்ட்டோட உயரம் வந்து 14. அதனால் 14 இன்ச் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த 14 இன்ச்சுக்கு மடித்து வச்சுக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ஒரு பின்னால் நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெட் கிளாத்துங்கிறதுனால நம்மளை கட் பண்ணும்போது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இருந்துடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி பின் வச்சு 3-4 இடத்துல செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிடுங்க. 14 இன்ச் உயரம் எடுத்து மடிச்சுட்டு அதை நம்ம கட் பண்ணியாச்சு. உயரம் அளந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்ததாக அகலத்தில் இருந்து 3-3 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ண போகிறோம். துணியில் எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அதே இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்னில் அதாவது நெட் கிளாத் யூஸ் பண்ணி ஹேர் பேண்டில் நம்ம செய்யக்கூடிய ஸ்கர்ட் வந்து 1 வயசுல இருந்து 5 வயசு குழந்தைங்க வரைக்கும் அவங்கவுங்க ஹைட்டுக்கு தக்கன யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா சூட் ஆகும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக 3-3 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். அகலத்தில் ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி கீழையும் 3-3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலையும் கீழையும் இந்த மாதிரி 3-3 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்கேல் இல்லைனா இந்த டேப் வச்சேனாலும் ரெண்டையும் ஈவனாக ஒன்று போல் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். எல்லாமே லைன் போட்டு வச்சாச்சு. இப்போ இதை வந்து நீல நீளமாக லைன் போட்ட மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். 1 மீட்டர் நெட் கிளாத் வந்து நான் 60 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். மொத்தமாக 3 மீட்டர் தேவைப்பட்டிருக்கு. ஸோ நம்ம கம்மியான காஸ்டில் சூப்பரான ஒரு பார்ட்டி வேர் ஸ்கர்ட் மாதிரி நம்மளேவும் நம்ம குழந்தைக்கு மேக் பண்ணி கொடுக்கலாம். நிறைய மெஷர்மெண்ட்டு மிஷின் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்மளேவும் சூப்பராக மேக் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நீல நீளமாக கட் பண்ணியாச்சு. முதல்ல உள்ள ஸ்ட்ரிப்புக்கு மட்டும் எட்ஜஸ் வந்து ஃபோல்ட் ஆகிருக்கும். அதனால் அதை மட்டும் வச்சுட்டு மித்ததெல்லாம் எடுத்துடலாம். இப்போ அதில் ஒரு பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே 14 இன்ச்சுக்கு அளந்து 3 செட்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹிப் ஃபுல்லாக நம்ம வந்து ரவுண்ட் பண்ணுறதுக்கு 35-40 ஸ்ட்ரிப்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம்.
குழந்தையோட ஹிப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய தேவைப்படும் அப்படின்னா கூட ஒரு செட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பாத்திரம் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை வந்து எந்த பொருளாக இருந்தாலும் சரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி உள்ளதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது மேலே நம்ம வாங்கியிருக்கிற ஹேர் பேண்டை போட்டுடலாம். ஹேர் பேண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ரைப்ஸில் இருந்து ஒன்று எடுத்து நல்லா ஈவனாக ஒன்று போல் மடிச்சுக்கோங்க. நம்ம மடித்து தான் கட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நல்லா கீழே வந்து ஒன்று போல் ஈவனாக வர்றதுக்காக மடித்தாச்சு. மடிச்சுட்டு சென்டராக உள்ளதை நல்லா மார்க் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பேண்டில் கீழே உள்ள ரோவை விட்டுருங்க, அதில் நம்ம பண்ண போகிறதில்ல. அதுக்கு மேலே உள்ள ரோலை நம்ம வந்து இந்த மாதிரி நடுவில் நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ள விட்டுலாம். கொஞ்சமாக மட்டும் உள்ளே விட்டதுக்கப்புறமா இப்படி இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு ரிமைனிங்கை வெளியே இருந்து உள்ளே எடுத்துடலாம். இப்போ அழகாக ஒரு நாட் மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த ஹோல்ஸ்லையும் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கீழே உள்ள எலாஸ்டிக்கில் நம்ம போடலை, அதுக்கு மேலே உள்ள ரோலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு நாட் நம்ம போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி வரிசைக்காக நம்ம வந்து ஒவ்வொரு நாட்டாக நம்ம போட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக நம்ம நாட் போட்டு வச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்ததான் ரெண்டாவது ரோவில் இதே மாதிரி நம்ம பண்ணணும். மொதல் ரோ பண்ணி முடித்த பிறகு ஸ்கர்ட் இப்படி இருக்கும். இப்போ இது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இப்போ ரெண்டாவது ரோவும் பண்ண உடனே அது நல்லா திக்காயிரும். இப்போ அடுத்த ரோ பண்ணுறதுக்கு ரெண்டு நாட் போட்டிருக்கோம்ல, அதுக்கு நடுவில் இருக்கிற ஹோலாக பார்த்து அதை நம்ம வந்து அடுத்தது மேக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரோவில் மொதல் நாட் நம்ம போட்டாச்சு. இதே மாதிரி வரிசைக்காக ரெண்டாவது ரோ ஃபுல்லாகவும் நம்ம இதே மாதிரி நாட் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஸ்கர்ட்டு ரெடி பண்ணியாச்சு. ஒரு கிளாத்து ஒரு ஹேர் பேண்ட் வச்சு நம்ம அழகாக சூப்பராக ஒரு ஸ்கர்ட் மேக் பண்ணியாச்சு. குழந்தைங்க போடும்போதும் நல்லா அழகாக இருக்கும். இந்த ஸ்கர்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து மிஷின் எல்லாம் தைக்காமல் நம்மளேவும் அழகாக குயிக்காக ஒரு ஸ்கர்ட் நம்ம மேக் பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.